ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அகிலாஸ் கிச்சன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான சிம்பிளான ஈஸியான பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பொட்டுக்கடலை லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஒரு கப் அளவிற்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவிற்கு சீனி எடுத்து வச்சுருக்கிறேன் நான்கு ஏலக்காய் எடுத்திருக்கேங்க கால் டம்ளர் அளவிற்கு நெய் எடுத்திருக்கேன் இதுதான் இந்த பொட்டுக்கடலை லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்திருக்கணும் அதே கப்பில் முக்கால் கப் அளவிற்கு சீனியும் அதே கப்பில் கால் கப் அளவிற்கு நெய்யும் எடுத்து வச்சிருக்கிறேங்க இதுதாங்க பொட்டுக்கடலை லட்டு செய்கிறதுக்கு சரியான அளவு நீங்களும் இதே அளவில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இப்போ பொட்டுக்கடலை லட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு வானிலை அடுப்பில் வச்சு வானிலை சூடான உடனே எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை வறுத்து எடுக்கணுங்க இந்த பொட்டுக்கடலையை வறுக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க பொட்டுக்கடலைக்கு கலர் மாறாமல் இந்த பொட்டுக்கடலை நல்லா சூடாகிறது வரை நம்ம வறுத்தெடுக்கணுங்க இப்போ பொட்டுக்கடலை நல்லா சூடாகிட்டுங்க இதை வேறு ஒரு பிளேட்டில் தட்டி இதை ஆற விட்டுடலாங்க இப்போ பொட்டுக்கடலை நல்லா ஆறிட்டுருங்க இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையை ஆட் பண்ண பிறகு எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயும் சீனியையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணுங்க இப்போ நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இந்த பொட்டுக்கடல் லட்டு செய்கிறதுக்காக ஒரு வானலியை சூடு பண்ணி அதில் எடுத்து வச்சிருக்கிற நெய்யை ஆட் பண்ணணுங்க இந்த நெய் நல்ல சூடாகவோ கொதிக்கவோ கூடாதுங்க நெய் உருகி வந்தாலே போதுங்க இந்த நெய்க்கு பதிலாக டால்டா கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க இப்போ நெய் நல்லா உருகி வந்துட்டுங்க உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவை இந்த நெய்யில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க இந்த பொட்டுக்கடலை மாவும் நெய்யும் ஒன்றா ஆகி வாரது வரை நாம் கிளறி கொடுக்கணுங்க இப்போ நல்லா ஆகி வந்துட்டுங்க அடுத்து இதை கை பொறுக்கிற சூடில் இருக்கும்போது மறுபடியும் கையால் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணுங்க இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்த பிறகு இதை லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துடலாங்க எந்த சைஸில் நமக்கு தேவைப்படுதோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடலாங்க இப்போ நான் எல்லா மாவுலேயும் லட்டு பிடிச்சி எடுத்துட்டேங்க ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட்டான பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிட்டுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ